ஹாய் காய்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு மை சேனல். நான் உங்கள் எம்பிஎஸ் காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டைப் ஆஃப் வேர்ட் லவரும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து நான் இதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வந்து இந்த வீடியோ நான் கண்டென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் வந்து கட்டாயம் பார்க்கணும், அண்ட் ப்ரீடர்ஸு அண்ட் ட்ரேடர்ஸு எல்லாருக்குமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே வந்து நம்ம இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே அதிகமான பெட் லவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. நிறைய பெட் அனிமல்ஸு, பெட் பேர்ட்ஸு, பெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ வேர்ல்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து பெட் அனிமல் பிஸ்னஸ்க்காக வந்து அவங்க நிறையவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய இம்போர்ட்டட் வந்து நம்ம வந்து பெட் அனிமல்ஸ் வந்து இந்தியாவில் நம்ம நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெட் அனிமல்ஸ் வந்து வச்சுருக்கோம் இந்தியா. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டுவர்ட்ஸ் டேஞ்சர் ஜோனில் போயிட்டுருக்கோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப இயருக்கு முன்னாடியே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஒரு சில பெட் அனிமல் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும், மோஸ்ட் வந்து பெட் அனிமல்ஸ் பண்ண முடியாது. இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இல்லீகல் பேர்ட்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து மோஸ்ட் வந்து பெட் அனிமல்ஸு அண்ட் பெட் பேர்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணுறதே வந்து இந்தியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் வந்து அந்த பெட் அனிமல்ஸ் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட்டட் பண்ண முடியாது முன்ன மாதிரி. ஸோ இது இந்தியாவில் வந்து இப்போ புது ரூலு. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இது வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கண்ட்ரி வந்து இந்த பெட் அனிமல் பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து இந்தியா மேலே ஃபோக்கஸ் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், எந்த கண்ட்ரிலையுமே வந்து இம்போர்ட்டட் வந்து பேன் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறது வந்து பேன் பண்ணுவாங்க லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால. பட் இம்போர்ட் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ பெட் அனிமல் வளர்க்குறதுனால என்ன ஆக போகுது? ஸோ அதுக்கு ஏன் வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறது ஏன் பேன் பண்ணுறாங்க? நம்ம வந்து நிறைய வெளியில் வந்து புது புது பேர்டு வாங்கி நம்ம வந்து வளர்க்கணும்னு ஹாபியஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். பட் இது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு ஹாபியஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஹாபிக்காக வந்து ஒரு பேர்டு வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க. ஒரு ஹாபிக்காக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து டைம் வந்து நீங்கள் ஹாபிக்காக ஒதுக்குப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அந்த ஹாபியில் இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட 2-3 அந்த பெட் அனிமல் வந்து அதுலேருந்து பர்த் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும்போது நீங்கள் ஒரு ப்ரீடர் மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீடர் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு 40% வந்து ப்ரீடிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீடிங்லேருந்து நிறைய உங்கள்கிட்ட வந்து பாப்புலேஷன் வந்துருச்சு, அதாவது நிறைய வந்து உங்கள்கிட்ட வந்து சிக்ஸோ இல்லை வந்து அதோடய பேர்த்துலேருந்து நிறையா வந்துருச்சு பெட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீடர் ப்ளஸ் ட்ரேடராக இருந்தீங்க. ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு 60% வந்து உங்கள் ப்ரொஃபஷனுக்கு 40%, 60% வந்து நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் பண்ணுறத நோக்கி போயிடும். ஸோ நீங்கள் மோஸ்ட் வந்து நம்ம புது புது பேர்டு வாங்கி நம்ம டேரெக்டாக ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரும்போதே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் 80% வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. உங்கள் ப்ரொஃபஷன் வந்து 20% போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து ட்ரேட் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ட்ரேடிங், நார்மல் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு பேர்ட்ஸோ இல்லை ஒரு பெட் அனிமல்ஸோ நார்மல் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். முன்னாடி இந்தியாவில் வந்து நிறைய ஈஸியாகவே இருந்துச்சு இது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ட்ரேடர்ஸ்குள்ளே ஒரு காம்படிஷன்ஸ் வருது. ஸோ அதில் வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு புது டைப் ஆஃப் வந்து பெட் அனிமல் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், இங்கே இல்லாத டிமாண்ட் இருக்கிற ஒரு பெட் அனிமல் வந்து நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரேடருக்குள்ளே வந்து ஒரு இது வருது. ஸோ அந்த மாதிரி வந்து நினச்சி தான் வந்து புது புது பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்னேக்கு, டர்டில்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லீகல்னு சொல்லிட்டு ஒரு சில நம்ம பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது நம்ம மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, கேட்டு, டாகு, ரேபிட்டு, ஹாம்ஸ்டரு, துனியா பிக்கு அண்டு லிசர்ட், இகோனா பேர்ட்ஸு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து லீகல் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இல்லீகல் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து சீ வேர்ல்டில் நிறையா மங்கீஸு,
ஸோ ஸ்னேக்ஸு, ஸோ இந்த மாதிரி இந்தியன் முனியாஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ், இந்தியன் பேர்ட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கேஜ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இல்லீகல் பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நம்ம லீகலாக இருக்கிற பேர்ட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீகல் பேர்ட்ஸு இல்லீகல் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் இல்லீகலை வந்து இந்தியா வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேர்ட்ஸை வந்து நீங்கள் கேஜ் பண்ணக்கூடாது, இந்தியன் பெட் அனிமல்ஸை வந்து நீங்கள் வந்து கேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ஒரு பேர்டோ ஒரு பெட் அனிமலோ இருக்குது, அந்த பெட் அனிமல்னால வந்து அங்கே ஒரு டிசீஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த பெட் அனிமல்ஸ்க்கு வந்து அது பரவி அதனால் வந்து நிறையா டிசீஸ் வந்து நிறையா வந்து பெட் அனிமல் இறந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பப்ளிக் பீப்புளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கலாம் அந்த டிசீஸ்னால். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஏன்னா நம்ம இங்கே டிமாண்ட் பார்த்து. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரேடராக இருக்கணும், இந்த பெட் அனிமலை வந்து நம்ம தான் வந்து இங்கே இந்தியாவில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் ட்ரேடர்ஸோடைய மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்து முக்கியமாக வந்து இம்போர்ட்டட் வந்து நம்ம பேன் பண்ணுறதுக்கான காரணமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான நேச்சர் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாபியஸ்ட்டாக இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இது நான் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் ஏன்னா இந்தியா வந்து நேச்சுராகவே நம்ம வந்து பெட் லவர்ஸாக இருக்கோம். ஸோ அந்த பெட் லவராக இருக்கிறதுனாலவே நமக்கு வந்து இந்த மாதிரியான நம்ம புது இம்போர்ட்டட் பண்ணணும்னா கூட இப்போ வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் ரெண்டுமே வந்து நம்ம பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட் அனிமல்ஸு, பெட் பேர்ட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம இல்லீகலாக வந்து நம்ம நிறைய பெட் அனிமல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை பற்றி சின்னதாக உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்னால் என்னது, ட்ரேடர்ஸ் யார், ஸோ ப்ரீடர்ஸ் யார், அண்டு எதனால் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வருது, ஸோ இந்த ப்ரீடர் வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ட்ரேடர்ஸ் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயிலிங்கான விஷயம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக வந்து நான் ஒரு ஒரு உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆஃப் நம்ம வந்து ப்ரீடர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ யார் வந்து ஒரிஜினல் ப்ரீடர்ஸ், யார்கிட்ட வந்து போர்டு வாங்கணும், அண்ட் யார்கிட்ட வந்து வாங்கக்கூடாது, ட்ரேடர்ஸ்னால் எந்த மாதிரி ட்ரேடர்ஸ்கிட்ட வாங்கணும், எந்த மாதிரி ட்ரேடர்ஸ்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். நான் மோர் தென் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து நான் இந்த பர்டிகுலர் ஃபிஞ்சர்ஸில் இருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து நம்மளாக ஓனாக ப்ரீத் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வீடியோ நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பேர்டு வாங்குறதுல ஏமாந்துருப்பீங்க, சரியாக பேர்டு சூஸ் பண்ண வாங்க தெரியாமல் பண்ணிருப்பீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.